நான் வந்து இந்த கிளாஸுக்கு வந்ததே மேடம். நான் வந்து எனக்கு வந்து ட்வின்ஸ் ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு, 37 இயர்ஸ் ஆச்சு. என்னோட ஜாதகம் பார்த்தவர் வந்து 85ல உங்களுக்கு வந்து ஆண் குழந்தையே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பட் எனக்கு வந்து ட்வின்ஸில் வந்து ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதுலேருந்து நான் ஜாதகம் பார்க்கறத விட்டுட்டேன் மேடம். இன்னைக்கு வரையிலும் பார்க்கறது இல்லை ஜாதகம். டாக்டர் மேரேஜுக்காக நான் பார்த்தேன், பட் அது பார்த்ததும் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் உங்களோடத வந்து சாந்தி தேவி மேடத்தை வந்து பார்த்தேன். நான் டிவியில் பார்த்துட்டு சரி நம்மளே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு வந்தேன். எல்லாருக்கும் நான் என்னோட டீச்சர்ஸ் குருமார்கள் எத்தனைக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பட் எனக்கு வந்துட்டு என்னென்னா இந்த ஜாதகத்து மேலே இருந்த வெறுப்பை வந்து நீங்கள் கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கீங்க. இப்போ நல்லாவே எனக்கு இதுதான் நடக்கும் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் எனக்கு வந்து டோட்டலாகவே இந்த ஜாதகம் இந்த இது ஜோசியம் இதிலெல்லாம் வந்து நம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருந்தது. ஏன்னா என்னோட வாழ்க்கையில் நடந்த அனுபவம் அதனால. இப்போ வந்து நான் இந்த 15 நாள் கிளாஸில் வந்து உட்காரும்போது லைஃப்பில் இதுதான் நடக்கும் அப்செட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்றுட்ருக்கேன். பட் எனக்கு வந்து முழுசாக கடவுள் மேலே தான் எல்லாத்தையுமே போட்டுருவேன் நான். எனக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் தான் இன்றைக்கி வரலையும் போயிட்டுருக்கேன். பட்டு 35 இயர்ஸாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், காட் கிஃப்ட்டு நல்லா பண்ணிகிட்ருக்கோம், நல்லா இருக்கும். பட் ஒரு சின்ன ப்ராப்ளம், எங்கள் டாட்டர் மேரேஜ் வந்து ஜோசியம் பார்த்து 9 பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு வந்து கோர்ட் கேஸ்லே இருக்கேன். அதனால தான் வந்து எனக்கு இது மேலே கொஞ்சம் வெறுப்பே ஆயிடுது. அதனால் நம்மளே கற்றுக்கலாம். பொதுவுடைமூர்த்தி சார் வந்து யூடியூப்பில் ஃபஸ்ட்டு உங்களோடது பார்த்தேன் மேடம், சாந்தி தேவி மேடத்துக்கு தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமா பொதுவுடை சார் மூர்த்தி இது பார்த்தேன். அக்குரேட்டாக பலன் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சே நான் கொஞ்சோண்டு எங்கள் டாக்டர்தை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்லிட்டாங்க, டாக்டர்து வந்து ராகு இருக்குது லக்னத்திலே, அதனால் அதுக்கு உண்டான தோஷம் இருக்கிற பையனை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி 2ல கேது இருக்கிற பையனை கொடுத்தாங்க. அது இப்போதான் உங்களோடதில் வந்தபடி தான் தெரியுது எனக்கு. இது நான் உங்கள் பண்ணியிருக்கக்கூடாது, உங்களோட இது பார்த்து விட்டு எங்கள் டாக்டர்கிட்ட பார்த்து விட்டு. பட் காட் கிஃப்ட் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், ட்வின்ஸு செகண்ட் டெலிவரி, பட் நல்லா இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து அப்ராடில் இருக்காங்க, பையன் வந்து இங்கே சென்னையில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கடவுள் எனக்கு எல்லாமே நல்லா தான் இது பண்ணியிருக்காரு. பட் ஆனால் ஒன்றே ஒன்று கடவுள்கிட்ட கேட்டேன், ஜோசியத்தில் எனக்கு வந்து பையனே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு எப்படியாவது நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வடபழனி முருகர்கிட்ட போயிட்டு நான் உக்காந்துருவேன். அவர் கொடுத்த கிஃப்ட்டு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் என்னோட சன்னு. இப்போ வந்து நான் வந்து பேர பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற இதில் வந்து 60 வயசு ஆயிடுது. பேர பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இருக்கிற நாள் அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு கடவுளாக பார்த்து இதில் வந்து உங்களோடத யூடியூப்பில் பார்த்துட்டு. நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து யூடியூப்பில் போடும்போதெல்லாம் சிரிச்சிட்டே சொல்லுவீங்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ப்ளஸ் வந்து எனக்கு லேடிஸ் வந்து இதில் வர்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஏன்னா யார்கிட்டயோ போய் நம்ம புக்கை கொடுத்து நம்ம தலையெழுத்து அவங்க சொல்லி நம்ம ஏமாந்து போகிறோம் ஒவ்வொரு முறையும். 2 முறை எனக்கு ஏமாற்றும். அதுலேருந்து நான் வந்து இப்போ ஒரு 30 இயர்ஸ் 30 வருஷம் வரலையும் நான் ஜோசியம் விஷயம் எதுவுமே பார்க்க மாட்டேன் மேடம். ஏதாவதுன்னா நேராக வடபழனி முருகர் கோயில் போயிடுவேன், அவர்கிட்ட என்ன வேணுமோ சொல்லிட்டு வந்துடுவேன். அதுதான் என்னோட இதுவாக நான் வச்சுருக்கேன். இன்னைக்கு வரலையும் கடவுள் நல்லா வச்சுருக்காரு, பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு, எல்லாமே கடவுளோட அருளால் நல்லா இருக்குது. பட் இது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மேரேஜ் நம்ம பண்ணியிருக்கக்கூடாது. ராகு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தோஷம் இருக்குன்னே என்னை வந்து மைண்டில் செட் பண்ணிட்டாங்க. இப்போதான் எனக்கு தெரிஞ்சது தோஷம் கிடையாது, செவ்வாய் தோஷம் கிடையாது, ராகு தோஷம் கிடையாது. 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து லக்னம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிறந்த லக்னத்தை வச்சு பொருத்தம் பார்த்து மேரேஜ் ஃபெயிலியர் ஆகி இன்னைக்கு வந்து கோர்ட்டில் நிற்கிறோம் நாங்கள் டாக்டருக்கு. ஃபர்ஸ்ட் டாக்டரு, செகண்ட் வந்து ட்வின்ஸு நல்லா இருக்காங்க. பட் ஆனால் வந்து அவங்களது வந்து எதுவுமே மாறலை, ட்வின்ஸ் வந்து சேமாக தான் இருக்குது. பட் நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் மாறுது, வேறு ஒன்றுமே இல்லை, பாதம் மட்டும்தான் மாறுது, மற்றபடி சேம் இது எல்லாம் நல்லா இருக்கும். நல்லாயிருக்கும். இவங்க கிளாஸில் வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய வந்து ஜோசியத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு வந்திருக்கு. பட் இந்த பொதுவுடைமூர்த்தி சார் ஐயா வந்து கடவுளாக அனுப்பிச்ச இவர் தான். எனக்கு வந்து அவரை பார்க்கும்போது முருகரை பார்க்குற மாதிரி இருக்குது என்னோடய இதில். அவர் பேசுறதுனால தான் நான் மிஸ் பண்ண மாட்டேன், வந்து கரெக்டாக உட்காந்துருவேன். எனக்கு வந்து அவரை பார்த்தோன்னே எனக்கு முருகரை பார்க்குற மாதிரி, அவர் சொல்கிற மாதிரி என்னோடய மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங் வருது. நான் எதுனாலேயும் வந்து என்னோடய பூஜை ரூமில் போயிட்டு அங்கே தான் நான் ஃபைட் பண்ணுவேன், வேறு வெளியில் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன். என்னோட இது எல்லாமே பூஜை ரூம் தான், எல்லாமே பேச செய்து கடவுள் அருளால் அனுகிரகத்தால் நல்லா இருக்கும் மேடம், நல்லா இருக்கும், நல்லா போயிட்டுருக்கு, நல்லா இது பண்ணுறாங்க. பட் எனக்கு இந்த ஒரு
இது சொன்னதுனாலதான் எங்க டாட்டருக்கு நான் மேரேஜ் பண்ணினேன், நம்பிதான் பண்ணினோம். இந்த மாதிரி 9 பொருத்தம் இருக்குன்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நம்பிதான் பண்ணினேன். பட் அது இப்பதான் தெரியுது மேடம், அந்த மேரேஜ் நான் பண்ணிருக்க கூடாது, அந்த டயத்துல பண்ணிட கூடாதுன்னு உங்களோட கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. எனக்கு கோர்வையா பேச வராது ஓரளவுக்கு, அதுதான் உங்களோட பார்த்தது எனக்கு வந்து ஏதோ நான் சாரு வந்து இந்த பிறவில எனக்கு வந்து முருகர் அருள் கிடைச்ச மாதிரி இருக்கு. நான் கேட்ட கடவுள் வந்து எனக்கு வந்து இப்ப கொடுத்துருக்காரு சாரு, இனி இருக்கிற ஏஜ்ல நல்லபடியா எல்லாருக்கும் எது முடியுதோ அதை நல்லா செய்யணும்னு நினைச்சிருக்கேன். உமா மேடம் வந்து, உமா வெங்கட் மேடம் வந்து சொல்லவே வேண்டாம், அவங்க ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரலையும் கைட் பண்ணிட்டே இருக்காங்க. சாந்தகுமார் சாரு கர்மா பத்தி கிளாஸ் எடுத்தாங்க நித்யா மேடம், பட் அது சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் என் லைஃப்ல கேட்டது, பட் ரொம்ப 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 என்னை வந்து இன்னொரு பாதைக்கு இழுத்து போயிடுச்சு. உங்களோடது வந்து இனிமேதான் நான் வந்து அதுக்குள்ள முழுசா இறங்கி இனிமேதான் படிக்க போறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரிஞ்சுட்டு இருக்கேன், இனிமேதான் நான் படிக்க போறேன். ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு மறுபடியும் வந்து அட்வான்ஸ் கிளாஸ்ல கண்டிப்பா நான் மீட் பண்ணுவேன். எனக்கு வந்து ஜோசியரு ஜாதகம் ஜோசியம்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் உங்க கிளாஸ்ல தான் மேடம் அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் மனப்பூர்வமா நம்புறேன். அது சொல்றவங்களை பொறுத்து எனக்கு வந்ததா என்னன்னு தெரியல, என்னோட லைஃப்ல நான் அடிபட்டதுனால அது நம்பிக்கை இல்லாம இருந்தேன். இப்ப இந்த 15-30 நாள் கிளாஸ்ல வந்து என்னை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி என்னை இது பண்ணிட்டீங்க. இப்ப அடுத்து எங்க டாட்டரும் வந்து இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண சொல்லியிருக்கேன், கண்டிப்பா எல்லாரும் எங்க குடும்பத்துல இது பண்ணுவோம். நான் தான் ஃபர்ஸ்ட் எங்க ஃபேமிலியிலேயே வந்து இதுவரையிலும் எங்களுதுல ஜோதிடம் ஜாதகம் யாரும் படிச்சதும் கிடையாது, நான் தான் ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கேன். அதனால வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் மேடம், இங்க வந்து நான் டோட்டலா மாறி இருக்கேன், சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் சாருக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப அது வார்த்தையால சொல்லவே முடியாது மேடம். இப்ப வந்து மனசு வந்து எனக்கு ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்ற இதுலயே இருந்தேன் நான் டெய்லி. பட் முந்தின நாள் கூட வடபெண்ணி கோயில்ல போயிட்டு நான் கேட்டுட்டே வந்தேன். ஒரு ஒரு முறையும் நான் அவர்கிட்டதான் போவேன், அவர்கிட்டதான் பேசுவேன், எதுனாலே அவர்கிட்டதான் சொல்லுவேன். இப்ப இவர் சாரை பார்க்கும்போது இவர் சார் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து எனக்கு அவரே சொல்ற மாதிரி இருக்கு. அதுல இப்போ ரொம்ப ஆறுதலா இருக்கு, ஏன் இந்த மாதிரி நடந்தது, அது வந்து கர்மா, அதுதான் அதுதான் புரிஞ்சுக்கிட்டேன் நானு. எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும், பட் கடவுள் நினைச்சாருன்னா எல்லாமே மாறும், அது ஒண்ணுதான் நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இனிமேதான் நான் ஃபுல்லாவே கத்துக்க போறேன். ஒரு 3 மந்த்ஸ்ல நான் கத்துட்டு அகைன் மறுபடியும் வந்து உங்களை மீட் பண்றேன்.